வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. அதாவது சாபம், கோபம், தாபம் இப்படின்னு சொல்லுவாங்க. இது மூணையுமே பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு ஆகாது. கொடிய சாபகமாக இருந்தாலும் சரி, ரொம்ப கிரகதோஷமாக இருந்தாலும் சரி, வாட்டி வதைக்கும் பாடாயப்படுத்தி கொண்டிருக்கும் பீடைகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நமக்கு வந்து நம்மளை விட்டு விலகுன்னு கேட்டிங்கனாக்கா சூப்பரான ஒரு பரிகாரம். ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்தோடு உட்காந்து செய்கிறது. நாலே நாலு வெரைட்டி பசும் சாணம் வெரைட்டி நாட்டு மண்ணில் கிடைக்கும். ஒரு பாண்ட் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ரெடிமேடாகவே இந்த யாகம் பண்ணுற ஒரு டிஷ்லாம் கிடைக்குது இல்லையா? ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஒரு இரும்பு சட்டி, அதை நான் பச்சை கற்பூரத்தை நிறைய போட்டுக்கோங்க. அதை உடச்சி ஒன்றுக்கு மேலே ஒன்று, அப்படி கேப் நடுவில் கேப் இருக்கிற மாதிரி அந்த எரியணும் இல்லையா, அந்த மாதிரி அடுக்கிட்டு அதில் முக்கியமாக நம்ம போட வேண்டிய முக்கியம் ரெண்டே ரெண்டு விஷயந்தான், அருகம்புல் தர்பை. இந்த ரெண்டும் தான் உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடியது. அற்புதமான ஒன்று பாடாய்படுத்தி கொண்டிருக்கும் சாபம், அதேமாதிரி எதிரியோடைய சூழ்ச்சி, எதிரியோடைய வைப்பு, ஏவல்ஸ், எதுவாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் டக்குன்னு ஒரு ரிலீஃப் கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த யாகம் ஞாயிற்றுக்கிழமை மூணு தடவை செய்யணும். இந்த ஞாயிற்றுக்கிழமை செஞ்சிங்கன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை செய்யணும் நடுவில் ஏதாவது ஒரு ப்ராப்ளமாக ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு நாள் கேப் போட்டு அடுத்த வாரம் செய்யலாம். இப்போ தொடர்ந்து செய்ய முடியலையேன்ட்டு முதலேருந்தா செய்யணுமா அந்த மாதிரிலாம் கிடையாது. அற்புதமாக வீட்டிலே செய்யக்கூடிய பசுசான வெரைட்டியில் செய்யக்கூடிய ஒரு விஷயம். நாட்டுக்கு வந்த கடையில் ஒரு நாலஞ்சு வெரைட்டி வாங்கிக்கோங்க. அழகாக அதை உடச்சி உடச்சி பார்த்திங்கன்னா இப்படி ரெண்டு இப்படி 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 அடுக்கினாக்கா உங்களுக்கு அப்படியே கோபுரம் மாதிரியே வந்துடும். நீங்கள் பச்சை கருப்புறம் உள்ள போட்டு அதை அழகாக கொளுத்துனீங்கனாக்கா அப்படி எரிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம வேறு எந்த இன்க்ரீடியன்ஸுமே தேவையில்லை. நம்ம வந்து பச்சையாக இருக்கக்கூடிய அருகம்புல், பச்சை அருகம்புல் கட்டை உள்ள போய் கட்டு வாங்கி வச்சுக்கோங்க. அதை என்ன பண்ணுறீங்க, அது எரிய எரிய அழகாக போட்டுகிட்டே வாங்க. அதுக்கு மேலே நெய் நல்லா இதுமாதிரி ஊற்றலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. இப்படி ஊற்றும் பொழுது அது அந்த யாகத்தில் இருக்கிற நெருப்பு எரியுது பார்த்தீங்களா. அப்போ என்னுள் இருக்கும் தீயாய்ப்படுத்தி கொண்டிருக்கும் பாடாய்ப்படுத்தி கொண்டிருக்கும் சாபமாக இருந்தாலும், கோபகமாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு பாழ உங்களோட கிரகதோஷமாக இருந்தாலும் சரி, திருஷ்டியாக இருக்கட்டும், அது எந்த நெகட்டிவிட்டியும் நம்மள்கிட்ட இருந்தாலும் அது என்னை விட்டு கலைந்து இந்த அக்னியில் கரைந்து போகிறது அப்படின்னு மனசார நினைக்கணும். அதுதான் வந்து உங்களோட கேட்டை ஓப்பன் பண்ணணும். நீங்கள் கே சில பேர் எல்லா யாகமும் பண்ணுறாங்க, கேட் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. எதுனா உங்கள் மெயின் கேட் ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சார் வாங்கன்னு கூப்பிட்றீங்க, நானும் வரதுக்கு ரெடியாக இருக்கேன். நடுவில் உள்ள கேட்டை நீங்கள் திறந்தால் தான் நான் உள்ளே வர முடியும். அப்போது நீங்கள் வந்து அதை பூட்டி வச்சுக்கிட்டு வாங்க வாங்கன்னா நானும் உள்ளே வர முடியாது, நீங்கள் கூப்பிட்டுட்டே இருக்கணும், நான் நின்றுட்டே இருக்கணும். அதேமாரி தான் எந்த ஒரு விஷயத்தையும் மைண்ட் பிளாக், மைண்ட் அன்பிளாக் பிளாக் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட் அன்பிளாக் பண்ணுங்க. இங்கேருந்து அந்த அக்னியில் போகுது அப்படின்னு சொல்லிட்டிங்கனாக்க உங்கள் மூளையை அழகாக கொண்டு போய் எல்லா நெகட்டிவும் கொண்டு போய் அக்னியில் போட்டோம். ரெண்டே ரெண்டு விஷயந்தான், அங்கே தர்பையும் அருகம்புல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பச்சை கருப்பத்தில் நீங்கள் அதை பண்ணணும். நீங்கள் இதை பண்ணும் பொழுது உங்களை பாடாய்படுத்தி கொண்டிருக்கும் வருத்தி கொண்டிருக்கும் நோயாக இருக்கட்டும், உங்களை வந்து இவ்வளோ விஷயங்கள் உங்களை வந்து தடை இருக்கும், வாழ்க்கையில் தடையெல்லாம் இருந்துகிட்ருக்கும், இதெல்லாம் பட்டு பட்டு பட்டுன்னு விடும். இதுக்கு ஏதாவது மந்திரம் இருக்கா? ஒன்றுமே இல்லை, உங்களோட வார்த்தை தான் மந்திரம். ஓம் சொல்லலாம், இல்லைனாக்கா ஓம் என்னை விட்டு எல்லாம் போகுது. இந்த ஓம்ங்கிறது வந்து ஓங்காரம், மனசுக்குள்ள சொல்லிட்டு போட்டாலும் போதும். இல்லைனா உங்கள் வாய் வார்த்தையிலே என்னை விட்டு எல்லாமே போகுதுப்பா, எது கெட்டது எல்லாமேனா நல்லதும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக மூளையை நம்ம கரெக்டாக அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். என்னை பாடாய்படுத்தி கொண்டிருக்கும் இந்த நோய், என்னை பாடாய்படுத்தி கொண்டிருக்கும் இந்த பீடைகள். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா என்ன மூலம் விளங்காது, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கோ அதை பேரை சொல்லி நீங்கள் இந்த அருகம்புலையும் தர்பையும் போட்டுக்கிட்டே வந்தீங்கனாலே போதுமான விஷயந்தான். இது சிம்பிளாக நிறைய வாங்கிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அஞ்சு வெரைட்டி போதும். வீடு எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரும் செய்யுங்க, உட்காந்துக்கோங்க. ஒவ்வொருத்தவங்களும் மனசார சரணாகதியோடு இன்றோடு என்னுடைய பிரச்சனைகள், பிணிகள், பீடைகள் எல்லாம் ஒளிஞ்சு போகுது அப்படின்னு நினச்சிருக்கணும். 100% தான் உங்களுக்கு மெயினான ஒரு மந்திரமே. சரி, முடிஞ்சிருச்சா? இதெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் கால்படாத இந்த அந்த வெரைட்டிலாம் வந்து பெரிய மகா யாகம் பண்ணோம்னா எடுத்து வைப்பாங்க, வீட்டில எல்லாம் வச்சு தெளிப்பாங்க, அப்படி இருக்கக்கூடாது. இதை அப்படியே மூட்டை கட்டி ஒரு பாலித்தன் எரிஞ்சது எல்லாத்தையும் பாலித்தனில் போட்டு இங்கேயா தண்ணியில் விட்டணும். முடிஞ்சிச்சிங்களா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, அவ்வளோதான். இந்த மூணு ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய வீட்டில் ஒரு வெளிச்சமே தெரியும். ஏதோ உங்களுக்கு தடுத்த காரியம், நீங்கள் கடந்த நினச்ச காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா தொட்டு தொட்டு நிற்கிறது எல்லாம் பார்த்திங்கன்னா பட்டு பட்டு உடையெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம தேகத்திலேயே ஒரு ஒளி தேகமாகும், பிரணவ தேகமாகும், சுத்த தேகமாகும், நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சமாகும். ஸோ அதனால் விரட்டியாகும் மிகவும் முக்கியமானது. இன்கிரீடியன்ஸ் ரெண்டு, தர்பையும் அருகம்புல்லும் தான் மெயின் ஹீரோக்கள். நீங்கள் அதை மட்டும் பண்ணி பாருங்கள், மிகப்பெரிய வெளிச்சத்தை கிடைக்கும். அதான் பாடாய்படுத்தி கொண்டிருக்கும் சாப விமோச்சனம், கிரகதோஷம் எல்லாமே இதை விட்டு விலகி போகும். இப்படி இதை செய்யக்கூடிய இந்த யாகமானது இது வந்து இப்போ நேற்றி பண்ணல, அந்த காலத்திலே பண்ணியிருக்காங்க. கை கண்ட விஷயம் நமக்கே புரியும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு வாரம் தள்ளி போகுது, எங்கேயாவது ஊருக்கு போகிறீங்க, இல்லை வீட்டில் உள்ளவங்க ஏதாவது தூரம் ஆகிட்டாங்க, ஏதோ ஒரு காரணம் இருக்கும். இதை வந்து கவலையப்பட வேண்டிய தேவையில்லை. அந்த வாரம் விட்டு அதுக்கு அடுத்த வாரம் அடுத்த வாரம். சில பேர் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, ஆகா இது போன வாரம் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா சேர்த்து திருப்பி முதல்ல இருந்தே கண்டினியூ பண்ணணுமான்னு கேட்டிருக்கீங்க, அப்படிலாம் தேவையில்லை. அதேமாரி இதை வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரியனுக்கு ஒரு நாள், அற்புதமான சூரிய தோஷம் கூட நீ நிவர்த்தியாகும். இதை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேமிலியோடு போயிட்டு சூரியனை ஃபஸ்ட்டு நீ வந்து வணங்கிடுங்க. சூரிய பகவானே, நான் வீட்டில் இந்த மாதிரி ஒரு யாகம் பண்ண போகிறேன், இந்த யாகம் பண்ணும் பொழுது
எல்லா வகையான சத்துக்களும் உள்ளே வந்து சேரவேணும். நான் செய்யக்கூடிய யாகம் குற்றம் குறை இருப்பினும் அதை மன்னிச்சுட்டு என்னால் செய்யறது நான் முடிஞ்சதை நான் செய்கிறேன், இந்த சத்தை ஏன்னா புகை மேலே தான் போகும், எடுத்துக்கிட்டு நல்ல சூரிய அஸ்திரத்தை வீட்டுக்கு கொடுங்க, சூரிய அஸ்திரத்தை என்னுடைய ஹார்ட்டுக்கு கொடுங்க, என்னுடைய எண்ணத்துக்கு கொடுங்க, என்னுடைய மனசு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், வீட்டில் நோய் வாய்ப்பட்டிருக்கவங்களாம் கிளியர் ஆகணுன்றது மாதிரி சூரிய பகவான்கிட்ட அந்த வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கீழே வந்து அந்த அக்னியை ஸ்டார்ட் பண்ணிங்கனாக்கா மிகவும் அற்புதமாக இருக்கும். பூர்த்தி அதெல்லாம் முடிச்சு பிடிச்சி டக்கு டக்குன்னு எந்திரிச்சிடக்கூடாது, அந்த யாகத்துக்கு ஒரு நன்றியை சொல்ல வேண்டும். ஏன்னா அக்னிக்கு ஒரு நெருப்பு இருக்கு இல்லையா, அந்த இருக்கிற இடத்துக்கு நம்ம இருந்து வாழ்ந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு ஒரு நன்றி, அதேமாதிரி இந்த விரட்டிக்கு ஒரு நன்றி, கர்ப்பைக்கு ஒரு நன்றி, அப்புறம் அருகம்புலுக்கு ஒரு நன்றி, ஸோ அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் எல்லா கடவுளுக்கும் ஒரு நன்றி. கண்டிப்பாக இதை ஆரம்பிக்கும் போது குலதெய்வம் வேண்டிக்கோங்க, அதே இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க, வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கெல்லாம் வணங்கிட்டு அங்கே ஒரு விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க, விளக்கு போட்டுருங்க, அதுக்கப்புறம் சூரியன்ட்ட போய் எங்கள்கிட்ட எல்லாரும் சூரியனை நேராக ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து இப்படி உட்காந்திங்க அப்படின்னாக்கா பரிபூர்ணமாகும் அந்த யாகம். அங்கே குற்றம் குறை இல்லாமல் எல்லாமே தெய்வாம்சத்தோடு தெய்வத்துணையோடு குலதெய்வத்தோடு முன்னோர்களின் ஆசையோடு அற்புதமாக நம்மளுடைய பீடைகளை விரட்டக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரம். செய்து நிலம்பெறுங்கள், நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.